எலிதராவ் 41 கோட்டஸ் வெளிப்படுத்தல் 41 பாகம் அப்பி தா வெட்டகாத்ம சந்திஸ்தானேகட பேமின சிட்டின்னே நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு சந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுது சிங்ஹாசன வினிஷ்ய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எலிதராவ் பொதே 20 பரிச்சேதே 11 சிட 15 தக்வா ஊ பதவல திபெனவா வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 15 20 வசனம் 11 இருந்து 15 வரையிலே சுது சிங்காசன வினிஷ கேலேகா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு மேகட தாவத் நமக் தியனவா மித்ரவருணி இதற்கு இன்னும் ஒரு பேர் உண்டு அன்பானவர்களே அவசான வினிஷ கடைசி நியாய தீர்ப்பு இதுக்கு மே அவசான வினிஷிங் பாஸ்ஸே மொனாத வேண்ட அன்னைக்கு அவ இந்த கடைசி நியாய தீர்ப்பின் பின்பு என்ன நடக்க போகிறது ஆரம்பிக்கின்றது அது தமிழிலே பின்பு என்று இருந்தாலும் அது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா கிரீக் வழியில அவை கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருந்தது கிரீக் வழியான தேர்வு அது கிரேக்க மொழியில அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் மே சித்தியன் பசுவ சம்பவம் அல்லது நிகழ்வின் பின்பு எத்தக்கூட்ட மொன சித்தியட்ட பசுது அப்படியானால் எந்த சம்பவத்தின் பின்பு ஏக பாசுகே சத்தியாபி பேல்லுவா அது நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம் மனுவாத பேல்லுவே என்ன பார்த்தோம் இயேசு ஸ்வான்சே சபாவ சமக விவாஹ உணாயம் பாசே அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் சபையை திருமணம் முடித்ததின் பின்பதாக உன் வான்சே சுது ஹஸ்வியாபிட நகி நக மே போலவட்ட என்னவா அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இந்த பூமிக்கு வருவார் உன்வான்சே சமக உன்வான்சே சேனாவ நமதி தேவதூதயோது பரணகி விசும்ப சுத்தவந்தைந்த எனவா அவரோடு கூட அவருடைய தூதர் கூட்டமும் அதோடு கூட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் வருவார்கள் ஏகொல்ல சமக அந்தி கிறிஸ்துஸ் முழு லோகையாத் எக்கம் எகத்து வேலா மெகிடோமிதி ஆவத்தைந்தாங் யுத்த கராண்ட உத்சாக கரணவா அவர்களுக்கு எதிராக அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ராணுவ சேனையும் சேர்ந்து மெகிடோ என்று சொல்லுகிற பள்ளத்தாக்கிலே யுத்தம் செய்யும்படியாய் ஆயத்தப்படுவான் எத்தக்கொட்ட அந்தி கிறிஸ்துஸ்க்கு பிரதான கோலையோ தென்னைக்வன அப்பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய இரண்டு பிரதான சீஷர்களாகிய மத ரீதியான அந்தி கிறிஸ்துவாகிய அந்த பூஜாசாரியும் பிடிபடுவான் ஆர்த்திக அந்தி கிறிஸ்துஸ் முருகையாத் அவனவா பொருளாதார அந்தி கிறிஸ்துவ என்று சொல்லப்படுகின்ற அந்த மிருகமும் பிடிக்கப்படும் ஏதென் அவன் நிறையட்ட கிந்தரட்ட தானவா அவர்களை நரகத்திற்குள்ளே அந்த அக்கினியிலே தள்ளப்படுவார்கள் ஹபை அர பிரதான அந்தி கிறிஸ்துஸ் தேசபாலன அந்தி கிறிஸ்துஸ் தன ஏ சர்பயா சாத்தான்வ அல்லலா ஆனால் பிரதான அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானாகிய அந்த வழி சர்ப்பத்தை பிடித்து அவரது தகசக்கட்ட பார்த்தாலே தங்களே ஜட்டகல தானவா அவனை 1000 ஆண்டுகளுக்கு சங்கிலிகளினாலே கட்டி பாதாளத்திலே போடப்படுவான் இட வாஸ் மே லோகே அவருது தஹசாக் இயேசு சுவான்சே பாலனே கரணவா அதன் பின்பு இந்த பூமியிலே இயேசு 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார் ஏ அவருது தஹசட பஸ்ஸே அந்த 1000 ஆண்டுகளின் பின்பு திக்க காலையாக ஏ சாத்தான் வலேனவா ஆ கொஞ்ச காலத்திற்கு அந்த சாத்தானை கட்டவிழ்த்து விடுவார் அவர்களிலே அநேகரை வஞ்சித்து இயேசுவுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுவான் அப்பொழுது அவர்கள் யாவரையும் கொன்று சாத்தான்வத்
அல்லலா நிறையட்ட கிந்தரட்ட தானவா. சாத்தானையும் பிடித்து அங்கே நரகத்திலே அக்கினியிலே போடுவார். இன் பசுவாய் அத பலண்டையான சித்திய சிதுவென்னே. அதன் பின்புதான் இன்று நாம் பார்க்க போகின்ற சம்பவம் நடக்க போகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தவத மகத் சுது சிங்காசனையாக்து எஹி வெடகுன் தனன் வகன் செய்த துட்டிமி. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். இத்தக்கூட்ட மே சிங்காசனே இந்தகன என்ன திவியான் வகன் செய்வதாக்கா. அப்பொழுது இந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனை கண்டேன். மெத்தன பியானான் மகான் சேர்ந்தகின இன்னவாத இயேசுஸ் மகான் சேர்ந்தகின இன்னவாத சுதாத்மரன் மகான் சேர்ந்தகின இன்னவாத கேன பிரச்சனை மாத்து வேணுமா? இந்த இடத்துல அப்படியானால் பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறாரா, அல்லது ஆண்டவராகி கர்த்தராகி இயேசு அமர்ந்திருக்கிறாரா, அல்லது பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கிறாரா என்ற கேள்வி உண்டாகிறது. மம அதீதேட கெனியாண்டோனே எல்லித்தராவ் ஹதரட்ட. இப்பொழுது உங்களை நான் கடந்த காலத்திற்கு கொண்டு போக வேண்டும். வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திற்கு எல்லித்தராவ் ஹதரே சிங்காசனே திபுனா. வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திலே சிங்காசனம் இருக்கின்றது. ஏ சிங்காசனே இந்த கென்ன ஹிட்டியே திரித்வ தேவியான் மகான்சி. அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர் திருத்துவ தேவன். ஏ கேன்னி அப்பி நமஸ்கார கரன்னே එක தேவியான் வஹන්සේ කෙනෙකුට නේද? அவே நாம் இப்பொழுது ஆராதிப்பது ஒரே ஒரு தேவனாகிய கர்த்தரை தான். பியானான் வஹන්සේ, புத்திரனான் வஹන්සේ, சுதாத்மனான் வஹන්සේ කියලා අපි කියුවට ඒ එකම தேவியான் வஹන්සේ. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் கூறினாலும் ஒரே கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். හැබැයි වෙන කිසි කෙනෙකුට හැසිරෙන්න බැරි ආකාරයකින් அப்பே தேவியான் வஹන්සේට හැසිරෙන්න පුළුවන්. வேறு எவராலும் செயல்பட முடியாத அளவிற்கும் ரீதியிலும் நம் தேவனால் கிரியை செய்ய முடியும். කොහොමද? எப்படி? பியானான் வஹන්සේ කියලා වෙනම ක්‍රියා කරගෙන பிதா என்று சொல்லி ஒரு வேறுபட்ட தனித்துவமான செயல்பாட்டை வைத்து புத்திரான் வஹන්සේ හැටියටත් වෙනම ක්‍රියා කරගෙන குமாரன் என்று சொல்லி அதற்கென்று பிரத்யேகமான ஒரு செயலையும் வைத்து சுதாத்மரன் மகான்சே ஹட்டியட்ட வெனம கிரியா கரண்டத் உன் மகான்சேட புலுவா. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அவர் பிரத்யேகமாகவும் செயல்பட முடியும். எத்தகட்ட உன் மகான்சேட புலுவாங். அப்படியானால் அவரால் முடியும். ஏகன உன் மகான்சேட வித்தரமாய் புலுவாங். அவை அவரால் மாத்திரம் தான் முடியும். பியானான் மகான்சே நெவை இயேசுஸ் மகான்சே. பிதா அல்ல இயேசு. ஆனால் பிதா தான் இயேசுவானவர். நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? பாஸ்டர் சுரேஷ் கேன்னு பாஸ்டர் கஜேந்திரன் நிவேனே. இப்பொழுது பாஸ்டர் சுரேஷ் என்று சொன்னால் பாஸ்டர் கஜேந்திரன் அல்ல. ஏ உனாத பாஸ்டர் சுரேஷ் தமாய் பாஸ்டர் கஜேந்திரன் கேள கி அண்ட பேனி. ஆ இல்ல அப்ப ஆனாலும் பாஸ்டர் சுரேஷ் தான் கஜேந்திரன் என்று சொல்ல முடியாது அல்லவா? தென்னம மெத்தன இந்தாங்க எக்கம தே கரனோ. இந்த இடத்தில் ரெண்டு பேரும் இருந்து ஒரே விடயத்தை செய்கிறோம். அபி கதா கரனோ. நாங்கள் கதைக்கின்றோம். அபி தேசனா கரனோ. நாம் பிரசங்கிக்கின்றோம். மம சிங்களெங் மியா தெமலெங் அபி தேசனா கரனோ. பாஸ்டர் சிங்களத்திலும் நான் தமிழிலும் பிரசங்கிக்கிறோம். பைபிளெங் தேசனா கரனோ. வேதாகமத்திலிருந்து பிரசங்கிக்கிறோம். எல்லிதரா விசெங் தேசனா வேறு அதே போல பிதாவுக்கும் குமாரனாகியவருக்கும் சொல்ல முடியும். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சொல்ல முடியும். அப்பினவே மனுஷே வகை கியல. நாங்கள் எல்லாம் மனிதனாக போனது. அப்பினவே குருசி பார்த்துனே. நாங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. புலுவன்னிக்கு அந்த சொல்ல முடியுமா? மகத பியானன் வான்சே நெவே நீ குருசி பார்த்துனே. பிதா அல்ல சிலுவையில் அறையப்பட்டது. சுதாக்கன் வான்சே நெவே நீ குருசி பார்த்துனே. பரிசுத்த ஆவியானவர் அல்லவே சிலுவையில் அறையப்பட்டது. ஆனால் பியானன் வான்சிட்டாய் சுதாக்கன் வான்சிட்டாய் கியாண்ட புலுவன். பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சொல்ல முடியும். மமாய் இயேசு சுயகாய்
நானும் இயேசுவும் ஒன்றுதான். மம தமை இயேசு. நான் தான் இயேசு. இயேசு தமை மம. இயேசு தான் நான். அப்ப மம குருசி பார்த்துனேனே. ஆனால் நான் சிலுவையில் அறையப்படவில்லை. இயேசு குருசி பார்த்துனா. இயேசு மானவர் சிலுவையில் அறையப்பட்டா. அப்ப மம தமை இயேசு. ஆனால் நான் தான் இயேசு. அப்ப மம நீவே இயேசு. ஆனால் நான் அல்ல இயேசு. மேக்க கியன்ன புலுவாங்க உன்வாஞ்சிட விதரை. இதை அவருக்கு மாத்திரம் சொல்ல முடியும். என்னசா தமை ஓக மினிசுண்ட தீரின்னித் நத்தி. ஆகவே இதான் இது மனிதர்களுக்கு விளங்குவதே கிடையாது. தீர் அமாருதே தேரும் கண்ட உற்சாகிறேப்பா. விளங்காததை புரியாததை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம். எல்லித்தராவ் ஹத்தரே அப்படி தகின சிங்காசனே இந்த உன்னே த்ரித்வ தேவியாம் வான்ஸ். வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் திருத்துவ தேவ. அரை புஸ்தக அரை பொத விவரக்கிறாண்ட கௌரவ் நத்தோ கியாதி. இந்த புஸ்தகத்தை திறக்க யாரும் இல்லையோ என்று சொல்லி கேட்கிற பொழுது சிங்ஹாசனிங் வெங்விலா அவில்லா ஏ பொத கத்தா இயேசு சுவாமி. அந்த சிங்காசனத்தில் இருந்து புற வெளியிலே வந்து அந்த புத்தகத்தை எடுத்தார் இயேசு கிறிஸ்து. எத்தனை இந்தாங் அவரது ஹதக்க காலையாக அந்த நாளிகையிலிருந்து ஏழு ஆண்டுகள் வரையில் இயேசு சுவான்சே பேட்டலு பேட்டவா நோ ஹெட்டியட்ட பெண்ணி ஹிட்டியா மத்தக்கது. இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியாக அங்கே வெளிப்பட்டிருந்தார் உங்களுக்கு ஞாபகம் உண்டோ? குமக் சந்தஹாத எதற்காக மேலோக்கே மனுஷே கேட்டியட்ட ஜீவாத்துனே அவரது திஸ்துனாய். இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த 33 ஆண்டுகள் இது தவ அவரது ஹதாக் மனுஷ வயச தமன் மகன்சே பிட்டு தமன் மகன்ச காண்டோனா. ஆகவே இன்னும் 3-7 ஆண்டுகளை நிறை எடுக்க வேண்டும் மனிதனாக. ஏ நிசாயே அவரது ஹத கத்தாம அந்த 7 ஆண்டுகளை எடுத்ததும் உன்வான்சக்கு மனுஷ வயச 40 சம்பூர்ண வினவா அவருடைய மனித வயது 40 பரிபூர்ணம் அடைகிறது. யூதேவ் சாஸ்கிருதிய நீத்தியட்ட அணுவ எத்தக்கொட்ட மனுஷியாவா அப்போ இயேசு சுவாமிட்ட சாதபாந்தின்ட புழுவாங். அப்படியாக யூத கலாச்சாரத்தின் படி மனிதனாக வந்த இயேசு 40 வயதிலே திருமணம் முடிக்க முடியும். வேறாக அல்ல. என்னசா ஹொந்தர மதகதி ஆகாண்ட ஆவே நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எலிதராவ் 20:11 வெளிப்படுத்தல் 20:11 ஏ எஹி வட ஹொன் தனன் வஹன்சே கேல கியாத்தி த்ரித்வ தேவியன் வஹன்சே. அதின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று சொல்லுவது திருத்துவ தேவன். உன் வஹன்சகி அபிமுகேன் அஹசாத் பொலவாத் பாலாகியேய. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. ஏ வாட்டஸ்தானயக் சாம்பன் நூனேய. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஏகன் மே பொலவாய் மே அபிதன்ன அஹசாய் விநாச வேண்டானவா. அவே நாம் காண்கின்ற இந்த பூமியும் நாம் பார்க்கின்ற இந்த வானமும் அழிந்து போக போகிறது. அதுருதஹங் வேண்டானவா. காணப்படாமல் போக போகிறது. நதி வேண்டானவா. இல்லாமல் போக போகிறது. மித்ரவரு நீ உற்பத்தி எக்கே எக்கே கியனவா. சிநேகிதர்களே ஆதியாகமும் 1:1 சொல்லுகிறது பாட்டாம் ஜன்மேதி தேவியான் மகான்சே அஹசாத் பொலவாத் மெவுசேக கியல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தன் ஏக ஹெப்ரேவ் பாஷாவின் கியனகொட்ட சிங்களன் கியனவா வகை நிவை வெட்டியன் தேரேனோ அப்பிட்டு. அது எபிரேய மொழியிலே அதை சொல்லுகிற பொழுது நம் தமிழ் மொழியை போல அல்ல அது அதிகமாக புரியும். கற்றுக்கொள்ள அதிக ஆசையாக இருக்கிறது என்று சொன்னாராம். இப்படிப்பட்டவர்களுக்காக எபிரேய மொழியிலே ஆதியாகமம் 1:1 சொல்கிறேன்
హాష్మాయం వా ల హెరెట్స్ ఏకన్నే మనువాత్ అతివెంద కలింగ్ అదావదే ఎదుమే ఉండాగు మున్బు దేవియన్ వహన్సే దేవన్ ఆసాత్ పొలవాత్ మెవ్సేక వాళ్ళతయం భూమియయం படைத்தார் ஏ மெவுசேக கேன ஏ வாச்சனே அதாவது படைத்தார் என்கிற வார்த்தை ஹெப்ரே பாஷாவෙන් பஹா කියලා කියවෙනවා அது பஹா என்று சொல்லப்படுகிறது ஏ பஹா කියන්නේ මොනවද දන්නවද பஹா என்று சொன்னால் என்ன தெரியுமா தாங்கால நிர்மாணே வினேக தாங் என்று சொல்லி அது உருவாகிறது க்ஷணேங் ஏத்தி வினவா ஒரு நொடி பொழுதிலே உருவாகிறது இது கேக்க பியவரம் பியவர ஏத்தி வினேக நிவே அது கட்டம் கட்டமாக உருவாவதல்ல மென்ன திபுன்னா மென்ன தியனவா இதோ இருக்கவில்லை இதோ இருந்தது ஏம தமாய் மே அஹசாய் மே பொலவாய் தேவியன் வாஞ்சே பவத்தீமட்ட கென்ன ஆவே இப்படி தான் நான் பார்க்கிற இந்த பூமியையும் வானத்தையும் தேவன் உண்டாக்கி கொண்டு உண்டாக்கினார் டேங் எலிதராவ் திடீரென்று உருவான வானம் பூமி இல்லாமற்போகிறது இந்த வானம் பூமி இல்லாமற் போவது நொடி பொழுதிலே இருந்த ஒன்று இல்லாமற் போகிறது என்று சொல்லுகிற பொழுது சம்ஸ்கிருத பாஷாவின் கியனவா சமஸ்கிருத மொழியில சொல்லுவார்கள் நிர்வாண் நிர்வாண் என்று சொல்லுவார்கள் ஏ வசன ஆஸ்ரிதவ தமாய் அந்த வார்த்தைக்கு சமீபமாகவே தெமலெங் அந்தோங் நேதி கமட நிர்வாணம் கேல கியன்னே உடை இல்லாத ஒரு நிலைக்கு தமிழிலே நிர்வாணம் என்று சொல்கிறார்கள் சம்ஸ்கிருத பாஷாவே நிர்வாண் கியனேக சமஸ்கிருத மொழியிலே நிர்வாண் என்று சொல்லுவது பாலி பாஷாவே நிர்வஹன் பாலி மொழியிலே நிர்வஹன் நிர்வஹன் நிவான் ஏக தமா நிவான் கியலா பௌத்த தர்சனயதுல இகன் வி உகன்வனு லபன்னே அதைத்தான் பௌத்த தர்சனத்திலே நிவான் என்று சொல்லுகிற நிலையை குறிக்கின்றார்கள் ஏக தேர்ம மனாத நிவான் தக்கினவா கேன மகத் தன்னாது நிவான் அடைவது என்று சொல்லுகிற பௌத்த மொழியில் சொல்லுவது என்னவென்றால் ஏ மம ரஹத் விலாயம நதி விலாயா அதாவது அப்படியே இருந்து இருந்து இல்லாமல் போய் விடுவது தேங் ஏ வசனைய தமாய் மெதனாத் அபி பாவிச்சு கரண்ட வெண்ணே அந்த வார்த்தையை தான் இங்கேயும் நாம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது அபை கிறிஸ்தியானி ஜன்மீமதுல பைபிளையதுல ஆனால் கிறிஸ்தவ படிப்பினையிலே வேதாகமத்திலே கவதாவத் மினிஸ்டர் நிவான் தகின்னே யா ஒருபொழுதும் மனிதர்கள் நிவான் அடைவதில்லை மகத அபி ஹமதாம சதா காலின் சதா காலத்துக்கு நரகாதி ரத்தம் ஸ்வர்கே ஜீவத்தினோ ஏனென்றால் நாம் நித்திய நித்தியவாக ஒன்று பரலோகத்திலே இல்லை நரகத்திலே இருப்போம் இந்த வானம் பூமி அது நிவான் அடையும் இல்லாமல் போகும் வெளிப்படுத்தல் 20:11 வானமும் போயிட்டு பூமியும் போச்சு ஏனென்றால் இப்ப இருக்கிற இஸ்ரவேல் ஜெருசலேம் இதுவும் இல்லாம போகுமா ஓ இதே கத்தியன்னு லோகேனே தெய்யா ஓ அதுவும் இந்த பூமியில தான் இருக்கிறது உலகத்தில தான் அதுவும் இல்லாமல் போகும்
ஹபை லபன சாத்தியே மம அலு ஜெருசலேம கனவு கண்டான். ஆனால் வருகிற வாரத்திலே புதிய எருசலேமை குறித்து சொல்ல போகிறேன். தேங்கியான ஜெருசலேம கனவே ஹந்தே இப்பொழுது இருக்கிற எருசலேமை குறித்து அல்ல. முகத விசே எக்கொலஹே ஜெருசலேம இஸ்ராயலே லாங்காவ உஸ்வேட்ட கையாவ வவுனியாவ பெல்வுட் ஒக்கமேத்துவ ஆசாத் போலவா நத்திவிலாயாரம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 20:11 ஜெருசலேம் அதே போல உஸ்வேட்ட கையா வவுனியா இலங்கை எல்லாமே இல்லாமல் போய்விடும். தேங் துலஸ்வனி பதிய இப்பொழுது 12 மலாவு லொக்கு அயத குடா அயத சிங்ஹாசனைய எதிரேஹி சிட்டினவா துட்டிமி மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. மேகோல கவுது இவர்கள் யார்? நான் வந்து மதக தியாகண்ட மித்திரவருணி. நன்றாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சிநேகிதர்களே. ஹரியட பைபிளே விக்கிரகரண தன்னத்தியாய விவித அர்த்த கதன எதிர்பார்த்து கரணும். வேதாகமத்தை சரியாக வரைவிலக்கணப்படுத்த தெரியாதவர்கள் வித்தியாசம் வித்தியாசமானவற்றை சொல்லுகிறார்கள். தேங் வினிஷியான் மதக்கிரிமக் தின்ன நியாய தீர்ப்பை குறித்து மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். மதகதமாங் கேளதுன்னா சபாவ ஒசவா கனு லபனவா கேள. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்று. எதா தமாய் தேவியான் வான்சே சபாவட தின வினிஷ் அன்றுதான் தேவன் சபைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள். ஒப ஒசவா கனு லபாண்ட சுது செக் கேள தினலத ஏ வினிஷ தமாய் சபாவட தின அந்திம வினிஷ். நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறீர்கள் என்ற தகுதி பெற்றவர்கள் பெறுகிற அந்த எடுத்துக் கொள்ளப்படுதுதான் சபைக்கு கொடுக்கப்படுகிற இறுதி நியாய தீர்ப்பு. அது அப்படி ஒசவா கானு லபுவா கியான்மே. இன்று நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டோம் என்று சொல்லுவது ஒப நிர்தோஷ் கோட்ட நிதாஸ்கரோ லபுவா கியன ஏ தீந்துவ வினிஷன் லபுனை கிட்ட சமானாய். அது நீங்கள் குற்றமற்றவர் சுத்தவாளி என்று சொல்லி நியாய தீர்க்கப்பட்டதற்கு சமமானது. எத்தனை பாச சுவார்கிட்டீங்களா? அதன் பின்பு பரலோகத்திற்கு கொண்டு போய் மங்கிய பார கேளது மதகது சென்ற வாரம் சொல்லி கொடுத்தேன் அல்லவா உங்களாவும் சுவார்கிட்டீங்கனாவா உங்களை நான் பரலோகத்திற்கு கொண்டு வந்து ஏ தும்பல கருப்பு ஜரா வேட மங்க ஒக்கம எல்இடி டிவிக்கே பெண்ணாண்டே அனவா கேள. ஆனால் நீங்கள் செய்த எல்லா கெட்ட வேலைகளை எல்இடி திரைகளை நான் காண்பிக்க போகிறேன் என்று சொல்லி ஏ டிவிக்கு தால பெண்ணை இன்ன அங்க டிவி போட்டு காட்டி 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 கொண்டிருக்க மாட்டா. அப்பே தேவியான் வான்ஸ் உன்வாசுக்கு மனாலிய நோண்டி கரான்னே. எங்களுடைய தேவன் தன்னுடைய மனவாட்டியை நோண்டி ஆக்க மாட்டா. அத பொட்டா கெத்தல பாருங்க மேலோகே கசாத பந்தின்ற யான மினிசும ஈ சும்மா யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே திருமணம் முடிக்க போகிறவர்கள் அவர்கள் திருமணம் முடிக்க போற மனப்பெண்ணை மற்றவர்களுக்கு முன்னதாக கேவலப்படுத்துவார்களா? மட்ட மதகாய் அவரது விசிப்பாக்கட்ட காலிங் அந்த வகை தவாஸ் வல 25 முன்பு எனக்கு ஞாபகம் உண்டு. இன்று போல ஒரு நாளிலே தவ மாசக்கும் கசாத பாந்தினேனோமா இன்னும் ஒரு மாதத்திலே நான் திருமணம் முடிக்க போகிறேன். மார்ச் 21 1992 இப்போ யாராவது திருமணம் முடிக்க போகிற ஒருவரை குறித்து திருமணம் முடிக்கிறவருக்கு ஒரு கதையை சொன்னால் என்ன செய்வார்கள்? அப்படி இல்லை ஏமனி அப்படித்தானே சொல்லுவார்கள். வெந்தாயம் பாசனே மே பாரியாம சுவாமி புருஷா எனக்கு இல்லை ஹமே காட்டம ஜர்ரா கதா கியாண்ட பட்டங்கன்னு. திருமணம் முடித்த பின்புதான் அங்கே கணவனை குறித்து மலை போய் எல்லாரிடத்திலும் சொல்லுவா கதை. சரணபாவாகி நீ வராய்
இப்பொழுது வெள்ளை சிங்காசனத்தின் யாத்திருப்புக்கு முன்னதாக இயேசுவானவர் தன் மனைவியை மனவாட்டியை திருமணம் படுத்தி மனைவியாக்கி கொண்டார். இந்த பாசகி நல்ல வினிசகரகிறது இது. அதன் பின்பு கொண்டு வந்து நியாயம் தீர்த்து கொண்டிருப்பாரா? சமாருகியனவா? சிலர் சொல்லுகிறார்கள் மருண லொக்கு குடா ஹெமோம கீழே இங்கே சொல்லப்படுகிறது இல்லவா, மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லோரையும் என்று ஆகவே நாங்களும் போய் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாலே நிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது வேற தீனே, இது பிழை அல்லவா? தீர்மானிக்கு புரிகிறதா? நான் சொல்லுகிறேன், சபை எடுத்து கொல்லப்படும் பொழுது அதுதான் சபைக்கு கிடைக்கின்ற கடைசி நியாய தீர்ப்பு. சொது சிங்காசன வினிஷே ஹிட்டகாண்ட ஓனே. ஆகவே இவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நிற்பதற்குரிய எந்த தேவையும் இல்லை. இயேசுவானவர் வந்து 1000 ஆண்டு ஆட்சி இந்த பூமியிலே நடத்துகிற பொழுது சென்ற வாரத்தில் சொல்லிக் கொடுத்தேன், இயேசு கிறிஸ்துவை தெரியாமலே அறியாமலே இருந்து தங்கள் மனசாட்சிக்கு நேர்மையா இருந்து வாழ்ந்து மறித்தவர்களை இயேசுவின் 1000 ஆண்டு அரசாட்சியிலே அவர்களுக்கு மீண்டும் வாழ்வதற்குரிய ஒரு தருணத்தை கொடுக்கிறார் என்று சென்ற வாரம் சொன்னேன். ரேகாபியர்கள் என்ற ஒரு இனத்தை குறித்து எரேமியா 35ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு சுட்டி காண்பித்து அதை நிரூபித்து காண்பித்தேன். அதிலே மறிக்கின்றவர்கள் எத்தகோட்ட ஏ ஆய சஹா திவ்யான் வான்சி ராகித்தவ மெருணு ஆயகனத்தமா அபிவாளன்னு அவர்களையும் தேவன் இல்லாமல் மறித்தவர்களை குறித்து தான் இங்கே பார்க்கிறோம். சபாவம் உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா? இதிலே சபை இல்லை. மலாவு லொக்கு ஆயத குடா ஆயத சிங்காசன இதிரேகி சிட்டினவா துட்டிமி. மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பொத்த திகஹரினு லபுவேய. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவன பொதவன தவத் பொதாக் திகஹரினு லபிய. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. சொல்லப்பட்டிருக்கிறது பொத் புத்தகங்கள் ஜீவ புஸ்தகம். ஜீவன பொத்தம் அதுக்கே இப்ப ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியும் தானே. ஜீவன பொத்தம் பெட்டலு பெட்டவா நான்கே ஹருது. ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டி ஆனவருடையது. ஏகே லியனு லபான்னே இயேசு சுவாஞ்சவ பிள்ளிகான் நாயகே நாங்கே. அதிலே எழுதப்படுவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பெயர். எதுக்கட்ட ஏகே நங்லியல தியனாய தமா மனாலிய ஹட்டேட்ட பஸ் பாரியாவ வென்னினே. அதிலே பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் பின்பு மனவாட்டியாக மனைவியாக மாற்றப்படுவார்கள். அனைத் போத் மனவாது. அப்படியானால் ஏனைய புத்தகங்கள் என்ன? மித்ரர்னி கீ தெனகுட்ட ஆசைத தெனகண்டு அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் வெள்ளை சிங்காசனத்திலே அந்த புத்தகங்கள் திறக்கப்பட்டது அல்லவா? ஏ போத் மனவாதகிட்டது. எத்தனை பேருக்கு அது என்ன புத்தகங்கள் என்று அறிந்து கொள்ள விருப்பம்? வீடியோ கேம் பாலன காட்டிய கீதனை கூட ஆசது. வீடியோல பார்க்கிறவங்க எத்தனை பேருக்கு இதை அறிந்து கொள்ள விருப்பம்? மாட்டா ஆசை தனகாண்டு. எனக்கு ஆசை இது அறிந்து கொள்ள தானே தெரியாது. உங்களை போல எனக்கும் தெரியாது. கைய தூக்குறீங்க வேதான் அந்த பாஸ்டர் கஜேந்திரன். மாமா தண்ணி எனக்கு தெரியாது. சமார் மகிங்கானவா கால் கரல ஆனவா பாரேன் இதுல கால் கரல பாரேன் இருந்து கால் பண்ணி கேக்குறார்கள் பாஸ்டர் அறிந்தான போத் மொன மொன போத்து. அந்த திறக்க போற புத்தகம் என்னென்ன புத்தகம் பாஸ்டர்? மங்கோமது தண்ணி. எனக்கு எப்படி தெரியும்? பைபிள் குருவரு வேத விற்பன்னர்கள் தன்னதி தே தன்னே கிளக்கியாண்டோ. அறியாதவற்றை தெரியாதவற்றை தெரியாது என்று சொல்ல வேண்டும். அப்படி என்னவா தமா லோகே வாட்டே இந்த கோல் என்னவா தமா
உலகம் முழுவதிலிருந்து எங்களுக்கு கால் தொலைபேசி அழைப்பு வரும் அவர்கள் என்ன எல்லாம் தெரியும் என்று எங்களை போன்றவர்கள் என்ன செய்வார்கள் நோண்டி வேண்டி கேவலப்படவும் விருப்பம் இல்லத்தானே ஓ இந்த நபருக்கு தெரியும் என்று அறிந்துதான் தெரியும் என்று நினைத்துக் கொண்டுதானே செலவழித்து போன் பண்ணுகிறான் அந்த புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் நான் யூடியூபுக்கு மகே தேசனாவத்தியனா சிங்களன் தியனோ மந்த அண்ணே தெமலிங் மரத் மந்த அக்க இயபிரதா இக தியனோ யூடியூப்ல என்னுடைய ஒரு பிரசங்கம் படிப்பினை இருக்குது அது தமிழில் இருக்குது சிங்களத்தில் இருக்குதா இல்லையான்றது தெரியவில்லை பைபிளில் சந்தாம் என்ன பொத் தேவன் மாசிக்கு பொத் வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகின்ற தேவனுடைய புத்தகங்கள் மலாகி துணை தாசே மதக புத்தகையில் மல்கியா 3:16 ஞாபக புஸ்தகம் என்ற ஒன்றை குறித்து சொல்கிறார் தேவன் வாசிட்டு புருத்தத்தினாலும் உன்வாசிக்கு சினக கதாகரனைக்கு வந்தோட்ட கந்தில ஹாங்கினாலும் இப்போ தேவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது தேவனுடைய ஜனங்கள் கதைக்கிற எல்லாவற்றையும் நல்லா காது கொடுத்து கேட்கின்ற பழக்கம் ஓ மலாகி துணை தாசே பலண்டகம் மல்கியா 3:16 பாருங்களே எவித சுத்தம் அந்தை நிக்கினிக்கா சமக கதாகலோய அப்பொழுது பரிசுத்தவான்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் திவ்யான்வான்சி ஏவா கந்தீலா எஸ்வேய தேவன் அதை காது கொடுத்து கேட்டான் ஏவா மத்தக பொத்தே லியா தெபுவேய அது ஞாபக புஸ்தகத்திலே எழுதி எழுதி வைத்தான் ஓவா ஜரா புருது தமா அது கெட்ட பழக்கம் தான் இது ஏவா இது அபிகேண்ட வேணே லொக்காட்ட அது அவருக்கு சொல்ல குறிப்பிடப்படுகிற தேவனுடைய புத்தகங்களை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன் அறியதே இந்த இடத்துல என்னென்ன புத்தகங்களை அவர் திறப்பாரோ எனக்கு தெரியாது புத்தகங்கள் என்று பன்மையிலே அது சொல்லப்படுகிறது தெரியாது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது தங்கள் தங்கள் கிரியைகளின் படி அனே அம்மன்னாட்ட சந்தோஷம் வேணுமா நான் என்றால் சரியாக சந்தோஷப்படுகிறேன் மீ கிட்ட மம்ம சம்பந்தம் என்ன கேள்வி நான் இதிலே சம்பந்தப்படவில்லை என்று சபா உசவாகம் இவராய் அம்மே அபிட சுது சிங்காசன கேஸ் ஐயோ சபை எடுத்துக் கொள்ளப்பட்டது நமக்கு வெள்ள சிங்காசன கேஸே கிடையாது முகது ஹதிசியே மம எத்தனை ஹிட்டியானா தச்சேலாக வேணும் அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் தேவநாசகே இலங்கை காட்டு அடுத்தவன் வர சொல்லு இதோட காபிரிக்கா சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் மிகாயல் எஸ் அக்குரம் பலப்பாங்க எஸ் யூ அக்குரம் பலப்பாங்க உங்க பொத்திக்கா வரலப்பா மிகாயல் எஸ் யூ இந்த எழுத்திலே உடைய பேரை பாரு சுதும் பொல ஜீவய கியன பொத்தா அரே சுதும் பொல ஜீவ இந்த புத்தகம் திறக்கப்படும் அரே நௌஷாட்ட காப்புவா நௌஷாட்டை அடித்தது நிலாந்தகை குட்டி காப்புவா நிலந்த எடுத்து அடி வாங்கியது நீ நிஹால்கே கனஹா பப்புவேக்க நிஹாலுடைய காத கடித்தது இத பாசி மே மே நேத மே ராஜாத்துக்கு காகாத்துக்கு ராஜாவோட அடி புடிப்பட்டது கோ சொரகாங்கிறப்பேக்க பிளாப்பல களவெடுத்தது லாம் போயறாங்க விக்குன போய்க்க அம்மாட்ட கீழ கேப்புவேக்க லாம் எடுத்து வித்தது அம்மாட்ட போய் சொன்னது சுதும் பொல கியலாம மெத்தர்லுக்கு புத்தாக்தியாங்கிந்தி மாட்ட மாட்ட விருத்த சுதும் போல அதுக்கென்று எனக்கென்று ஒரு தனி புத்தகம் இந்த அளவுல இருக்கும் ஈட்ட பாசே பைபிள் ஸ்கூல் ஏஜிபிசிக்கு ஜாயல இன்னும் ஏ புத்தகம் ஏஜிபிசில படிச்ச அந்த ஜாயல பைபிள் கோயில் படிச்ச அந்த புத்தகத்தை எடு பைபிள் ஸ்கூல் கியதாம பாஸ்தேன கூட காப்புக்கு வேதாம கல்லூரிக்கு போன அன்றைக்கு 5 பேருக்கு அடித்த போத்தால் கடலை பாஸ்டர்லாட்ட அணிண்ட கியேக்க போத்தலை விடுத்து பாஸ்டர் மாருக்கு குத்த போனேன்
ගිටාරක දෙන්න කියලා ඉල්ලපු පාස්ටර්ට අයියෝ මගේ ගිටාරක තමුසට වේස ගෑනියෙක්ද කියලා අහපු එක. ආ ගිටාරේ කැට පාස්ටර්ක ඉදේ என்னோட ගිටාර උනකු වේස පොම්බලයන්ට කැටது. ආ ඊට පස්සේ මේ 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 සිස්ටර් රූත්ගේ ගෙදර ගිහිල්ලා වතුර හොරකම් කරලා බීපු එක. සිස්ටර් රූත්ගේ වීටල போய் தண்ணீர் கலவெடுத்து குடித்தது. මාක්ස් දෙකක් අඩුවෙන් දැම්මා කියලා ඒ පාස්ටර්ගේ කාර් එකේ ටයර් කපපු එක. ரெண்டு වාක්ස් குறைவா போட்டதுக்கு அந்த பாஸ்டருடைய காரனுடைய டயரை வெட்டியது. கண்டெய்னர் එක ගෙනල්ලා දුප්පත් මිනිස්සුන්ට කියලා බාපු ඇඳුම් හොරකම් කරලා බේල් ගණන් ගිහිල්ලා ඕපාත ගෙදරක හංගපු එක. ஏழைகளுக்கு என்று சொல்லி கண்டெய்னரை கொண்டு வந்து களவெடுத்து அந்த உடுப்பை கொண்டு போய் எங்க ஓபாத என்ற இடத்துல ஒளித்து வைத்தது. அங்கே එක ඇඳුමක්වත් නැතුව ලයිබ්‍රරි එකේ නටපු එක. උඩු ලයිබ්‍රරියල උඩම්බිල ஒரு உடுப்பு இல்லாம ஆடியது. ඔය වගේ ඒ අවුරුදු තුන ගණන් පොත් මෙච්චරක් ගම්නිකයල් ගෙනේ කොහොමද ඒද මට අන්ත මූණු වර්ෂයකේ ඉවලෝ பெரிய පුතේ எனக்கு எப்படி இருக்கு அங்க இருந்தா ඊට පස්සේ මවුන්ට් කාමෙල් එක ගැන එපෙන මවුන්ට් කාමෙල් පැටි ආ අනේ උගල හිතලා බලන්න සුදු සිංහාසනේ ඉස්සරහට මාව ගෙනවනම් සිය දිවි නස ගන්නවත් බෑ அங்க வெள்ளை சிங்காசன நேர்த்தியார் நியாய தீர்ப்புக்கு என்ன போல ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டா அங்க தற்கொலையும் செய்து கொள்ள முடியாது. அங்கிருந்து ஓடவும் முடியாது. லஞ்சம் கொடுக்கவும் முடியாது. இந்தியாவில் என்ன சமார பாஸ்டர்ல வகைனா இந்தியாவிலுக்கு சில போதகரை போலவென்றார். சில போதகரை போல மிகாவில வீட்டு கொண்டு வந்து அப்பம் சாப்பிட கொடுக்கற கேஸ் ரெண்டு முட்டை மூடு அனே மமனா மே நிசாம மம முன்னாரி கரலாம் මම යනවා සභාව ඔසවා ගන්න ලබන දවසේ ඉතින් නිමිත්තවාගවේ සභය එடுத்து කොල්ලපඩි යදාවදි చేදි ලාන් පොයි විඩුවේ ඒ නිසා සුදු සිංහාසනයට අපි පංගුකාර වෙන්නේ නැහැ. ඕකේ ආගම වෙල්ලේ සිංහාසන න්‍යාය තිබෙන නම් පංගඩේවදilla මේ සභාව ඔසවා ගන්න ලබනකොට ඕගොල්ලෝ ඒකට සුදුසු නැතුව ජීවත් වුණා නම් සභය එடுத்து කොල්ලපඩිදල ಅದருக்கு தகுதியானவர்களாய் நீங்கள் இராவிட்டால் අර 666 අන්තික්‍රිස්තුස් අවුරුදු 7 ඒ විතරක් නෙවෙයි ආ 666 අන්තික්‍රිස්තු අද මාත්‍රවල මේකෙදි ඉවරයි ඉතල මොකද මුඩිච්චදේ චිකේයා චිකේයා හරි මෙතන ඉතින් කියනවා ඉතින් මෙතන කියනවා 13 වෙනි පදේ ඉත 13 වන වසනම් සමුද්‍රය එහි උන් මල උන් පාවා දුන්නේය මරණයත් පාතාලයත් එහි උන් මල උන් පාවා දුන්නෝය ඔහු එකිනෙකා තම තමාගේ ක්‍රියා ලෙස විනිශ්චය කරනු ලැබුවෝය. 13 වසර සමුත්‍රම් තන්නිලුල්ල මරිතෝරේ ඔප්පුවිතද මරණමම් පාදාලමම් தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் மரணயாத் பாதாளயாத் கினிவிலட ஹெலன் லத்தேய அன்ன அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன யாமேக்குகே நாம ஜீவன பொதை லியா நதி பவ சம்பவீத ஓ கினிவிலட ஹெலனு லபுவேய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவரோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் தேவியான் மகான்சே ஓன தரம் அவஸ்தா லபா தேனவா தேவன் தேவையான மட்டும் அளவிற்கு தருணங்களை சந்தர்ப்பங்களை தருகிறார் தேவியான் மகான்சே வதான் நெட்வ மெருனாயிட்டத் தேவனை அறியாமல் மரித்தவர்களுக்கும் கூட ஏ ஆயிகே கிரியாவலட அனுவார அவருது தஹாசக பாலனைய சமயே ஜீவத்தின் அவஸ்தாவ லபா தேனவா அவர்களுக்கும் தங்கள் கிரியல்படி அந்த 1000 ஆண்டு அரசாட்சியிலே வாழ இடம் அளிக்கின்றார் ஒச்சன அவஸ்தா தீலா இவ்வளவு சந்தர்ப்பங்களையும் கொடுத்து ஏ அவஸ்தா பெஹர ஹரிமின் யக்ஷயாட கமதி விதியட ஜீவாத் உனோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நழுவ விட்டு பிசாசிற்கு ஏற்ற வண்ணமாக வாழ்ந்தால் நிறையட தமனு லபனவா நிசைகாய் நரகத்திலே போடப்படுவது தள்ளப்படுவது நிச்சயமே சமஹார மனுஷன் விசுவாச கரன்னே சதாகாலின நிறைய கேன கெந்தகம் கிந்தரவலின் பிரிச்ச விலக்தியனவ கேலா சிலர் நம்புவதில்லை நரகம் என்று கெந்தகத்தினாலே நிரப்பப்பட்டு ஓர் அக்கினி கடல் இருக்கிறது என்பதை முகத ஏகொல்லாண்ட தாரணை கரகாண்டவே யஹபாத் மீ கருணாவந்த அனுகிரகைசீல தேவியான் வஹான்சிட புலுவந்த எவன் ஸ்தானயா மனுஷ வெனுவே நிர்மாணே கரண்ட கேல ஓ மிக அன்பு நிறைந்த இரக்கம் கருணை நிறைந்த தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு
எதற்காக அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஏ ஸ்தானே பிளியல கரே உன்வாசே மனுஷவினு நிவே சாத்தான் வினு. அந்த இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினது மனிதர்களுக்காக அல்ல, சாத்தானுக்காக. மனுஷாட்ட ஓன தரங் ஏதி தரங் அவஸ்தா பிராஸ்தா லபாதினவா ஏகெங் பேரிந்த. மனிதர்களுக்கு தேவையான அளவுக்கு வேண்டிய மட்டும் சந்தர்ப்பத்தை தருகிறார் இந்த நரகத்திலிருந்து தப்புவதற்கு. ஏ சியலும் அவஸ்தா பிராஸ்தா பேர ஹரிமின் யக்ஷாட்ட தமன்வ விகுண பூதவியட அனிவாரியம் ஏ விலட்ட தேவன் வாசே தானவாக எனக்கு ஏக பிரச்சனை நவே ஏக. அப்படிப்பட்ட சகல சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் நழுவவிட்ட நபர்களுக்கு நிச்சயமாகவே அப்படிப்பட்ட இடத்திற்கு போக தள்ளப்பட நேரிடும். ஜெகோவாஸ் விட்னஸஸ் கேன ஆய நிறைய விசுவாசகரான யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நரகத்தை நம்புவதில்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கேன ஆய நிறைய விசுவாசகரான ஏழாம் நாள் திருச்சபை என்று சொல்லுகிறவர்கள் நரகத்தை நம்புவதில்லை. இதை தவிர்த்த இன்னும் அநேக கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் நரகம் இல்லை என்று. நமது மூலதர்ம தாசேங் எக்கா சதா காலீன நிறைய ஏக விசுவாசகரான. 16 மூல உபதேசங்களிலே ஒன்று நித்திய நரகம், அதை விசுவாசிக்க வேண்டும். நமது அப்பி ஏகட்ட வேட்டிண்டு அண்ணினே ஆனால் நாங்கள் அதில் விழப்போவதில்லை. ඉතින් අපි ලබන සතිය අපි බලමු තව 21 වෙනි පරිච්ඡේදයේ මොනවද තියෙන්නේ කියලා. ආවේ ස්නේහිතරගලේ වරිගර වාරම් 21 ആം අධිකාරത്തിലේ என்ன உண்டு என்று பார்ப்போமாக. நம்ம யாத்ஞாகரளை இவர கிராண்டேனோ அப்ப எனக்கு போதகர் ஜெபித்து முடிக்க போறார். எல்லாரும் எழுந்திருக்கலாம்.